ஹலோ, வெல்கம் டு சென்னை கார்டன் அண்ட் டேகார். நான் உங்கள் ரித்தி ஷெர்வானிகா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைப்ரஸ் பிளான்ட். இந்த பிளான்ட்டுக்கு ஜுனிப்பர்னு ஒரு பேர் இருக்குது, அதே மாதிரி லெமன் சைப்ரஸ்னு ஒரு பேர் இருக்குது. இந்த பிளான்ட்டுக்கு லெமன் சைப்ரஸ்னு பேர் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதோட லீஃப்லலாம் நீங்கள் கை இதை மாதிரி ரப் பண்ணிவிட்டு ஸ்மெல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெமனோட அந்த ஸ்ட்ரிக் ஸ்மெல் வரும். அதனால தான் இதுக்கு லெமன் சைப்ரஸ்னு பேர். இந்த பிளான்ட் நார்மலாக ஒரு அவுட்டோர் பிளான்ட், அதனால் இந்த பிளான்ட் வெளியே வச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக வளர ஆரம்பிச்சிடும். இந்த பிளான்ட் சைப்ரஸ் பிளான்ட் வந்து அழகுக்காக வளர்க்குற செடி தான். இது வந்து நீங்கள் என்னெல்லாமே பண்ணலாம். இதில் நீங்கள் ப்ரூன் பண்ணி வேறு வேறு ஷேப்ஸ்க்கு மாற்றலாம், இல்லை நீங்கள் அது அப்படியே விட்டிங்கன்னா இது வர அந்த கோன் ஷேப்பை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த சைப்ரஸ் பிளான்ட்டில் சில ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த ப்ராப்ளம்ஸ் என்ன, அதோட சொல்யூஷன்ஸ் என்னன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே சைப்ரஸ் பிளான்ட்டில் வளர ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னா, இன்செக்ட்ஸாலேயும் இதோட லீவ்ஸ் ப்ரௌன் ஆகும். அது மாதிரி இந்த இன்செக்ட்ஸை எப்படி நம்ம அந்த பிளான்ட்டை எப்படி ஹெல்த்தியாக்குறது திரும்பின்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட்டோட லீவ்ஸ்க்கு காமனாக வர ப்ராப்ளம்ஸே வந்து இதோட லீஃப் ப்ரௌன் ஆகிறது தான். இது ப்ரௌன் ஆகிறதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குது, இது பர்டிகுலராக இது மட்டும்தான்றது கிடையாது. இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிளைமேட் சேஞ்சஸில் இந்த மாதிரி லீஃப் ப்ரௌன் ஆகும், இல்லைனா நீங்கள் ஓவர் வாட்டரிங் பண்ணாலும் இந்த பிளான்ட்டோட லீஃப் ப்ரௌன் ஆகும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆனாலும் ப்ரௌன் ஆகும், இல்லைனா இன்செக்ட்ஸ் பட்டாலுமே ப்ரௌன் ஆகும். இந்த பிளான்ட்டுக்கு நீங்கள் ஓவர் வாட்டரிங் பண்ணிங்கன்னா ஈஸியாக ப்ரௌன் ஆகிடும். ஏன்னா இந்த பிளான்ட்டு அந்தளவுக்கு தண்ணி தேடாது, அதனால் நீங்கள் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி கொடுத்தா போதும். இப்போ நம்ம சென்னையில் மழைக்காலம் வேறு ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இதனால் நீங்கள் வாட்டரிங் வந்து ரொம்ப பார்த்து கொடுத்தீங்கன்னா பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து இப்போ இன்செக்ட்ஸால் வர ப்ரௌன் டிப்ஸ் இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது தான் நம்ம இன்றைக்கி நான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட பிளான்ட்டில் அந்த ப்ரௌன் லீவ்ஸ் எந்த ரீசனால் ஆனாலும் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் வந்து இந்த ப்ரௌன் லீவ்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணுறதாக தான் இருக்கும். இப்போயுமே நம்ம அதுதான் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம கட் பண்ணுற இந்த ப்ரௌன் லீவ்ஸ் வந்து சாயிலில் படக்கூடாது. இதை நீங்கள் சாயிலில் படாமல் அப்படியே கட் பண்ணி வெளியே எடுத்துடணும். இப்போது இந்த பிளான்ட்டில் நம்ம போன இதுக்கு முன்னாடி ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை போ நம்ம கட் பண்ணது, இப்போ பாருங்கள் நிறையாவே இங்கே குட்டி குட்டியாக பிளான்ட்ஸ் வளர்ந்துருக்கு. இப்போ நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறமா இது வளருமா வளராதான்ற பயமே வேண்டாம், இது ஈஸியாக வளர்ந்துடும். இப்போ இந்த மாதிரி வளர ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, இப்போ இந்த இன்செக்ட்ஸால் தான் இது நல்லா ப்ரௌன் ஆகுது. இல்லைனா ஈஸியாகவே உங்களுக்கு இது வளர ஆரம்பிச்சிடும். இந்த பிளான்ட்டில் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எல்லோ கலரில் இருக்குது. இங்கே நல்ல ஒரு நியான் எல்லோ கலரில் இருந்துட்டு உள்ளே நல்ல நியான் க்ரீன் கலரில் இருக்கிறது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது பார்க்க லெமனோட அந்த கலர் எஜ்ஜில் இருந்துட்டு அப்புறமா க்ரீன் கலரில் லெமனோட அந்த ஷேட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது இந்த மாதிரி எல்லோ கலரில் மாறினதுக்கு காரணம் என்னென்னா, சன்லைட்டில் டூ மச்சாக இதை எக்ஸ்போஸ் ஆனதுனால இந்த மாதிரி இது எல்லோ லைட் ஷேடில் மாறி இருக்குது. ஆனால் இதுவே பார்க்குறதுக்கு கலர்லாம் நல்லா டிஃப்ரென்ஷியேட் ஆகி தெரியறது வித்தியாசமாக இருக்குது. இந்த பிளான்ட் ஃபுல்லாகவே வந்து மாவு பூச்சி இருக்குது. மாவு பூச்சின்னு சொல்கிறது பாருங்கள், இங்கே டாப்பில் வரைக்குமே இருக்குது. இந்த பூச்சி எல்லாமே வந்துன்னா இதை நீங்கள் எடுத்து நசுக்கினாலே போயிடும், அவ்வளோதான் இந்த பூச்சி. ஆனால் இது என்னென்னா ஈஸியாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இது இங்கே மேலே ஃபுல்லாக பாருங்கள், இதுலேயே இருக்குது. இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே சைடில் இருக்குது பாருங்கள், சைடில், அப்புறம் அப்படியே பின்னாடி போக 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 இங்கே ஸ்டெம்லலாம் இருக்குது. அதே மாதிரி இங்கே லீஃபில் இங்கெல்லாம் இருக்குது. இப்போது இங்கே இருக்கிறது உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியலனாலும் கீழே இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே தெரியுது பாருங்கள் எவ்வளோ இருக்குது. அப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இது ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலர், ஒயிட் ஒயிட் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்குது இங்கெல்லாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிங்க தான். இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே இருக்குது. இப்போது இந்த மரத்தில் நம்ம இருக்கிற இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற பார்ட் எல்லாத்தையுமே கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அதை கட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் வந்து, பிளான்ட் ரொம்ப அடர்த்தியாக இருந்தாலும் சன்லைட் உள்ளே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகாததுனால, அந்தளவுக்கு சன்லைட் உள்ளே போகாததுனால இந்த பூச்சிங்க ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். அதே நம்ம இந்த ப்ரௌன் கலர் இதெல்லாம் கட் பண்ணிட்டோன்னா பூச்சி எங்கெங்கே இருக்குன்றது நம்மளுக்கு இன்னும் கிளியராக தெரியும். அதே மாதிரி ஈஸியாக நம்மளால் இதுக்கு ஸ்ப்ரே பண்ண முடியும். இப்போது இது ரொம்ப அடர்த்தியாக இருந்தால் இந்த பூச்சி ஈஸியாகவே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பிளான்ட்டில் இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணதுக்கு அப்புறமா வளர்ந்த நியூ க்ரோத். இப்போது அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த ப்ரௌன் டிப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போது இது வந்து இங்கே ஸ்டெம் கிட்ட இருந்தே ப்ரௌன் கலரில் இருக்குது இல்லையா, அதனால் இதை நீங்கள் மொத்தமாகவே இப்படி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது மொத்தமாகவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இல்லை இது மாதிரி கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்குன்னும் போது நீங்கள் இது ப்ரௌன் கலரில் இருக்கிற அந்த பார்ட்ஸ் மட்டும் கட் பண்ணால் போதும். சைப்ரஸ் பிளான்ட்டில் நார்மலாகவே டிப்ஸ் ப்ரௌன் ஆகிறது ஒன்று இந்த ஃப்ரண்ட் டிப்லேருந்து ஆரம்பிக்கும், இல்லை இங்கே பேக்கிலேருந்து தான் ஆரம்பிக்கும். இது டைரெக்டாக சென்டர்லேருந்து உங்களுக்கு டிப்ஸ் ப்ரௌன் ஆக ஆரம்பிக்காது. இப்போ வந்து நம்ம ஷாம்பு சொல்யூஷன் ரெடி பண்ண போகிறோம். இது நான் சொல்யூஷன் ரெடி பண்ணுறது வந்து பிளான்ட்டுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக. இது நம்ம ஸ்ப்ரே பண்ணோன்னா அந்த பக்ஸ், அதாவது அந்த மாவு பூச்சி வந்து இருக்காது. இதுக்கு வந்து நம்ம நார்மலாக ஷாம்பு வந்து 1 லிட்டர் வாட்டருக்கு 10 மில்லி லிட்டர் அளவுக்கு நீங்கள் ஷாம்பு போட்டால் போதும், அதாவது 10 ml ஷாம்பு போட்டால் போதும். இப்போ வந்து இதில் வந்து இங்கே இருக்கிற இதில் நான் 4 லிட்டருக்கு தண்ணி வச்சுருக்கேன், அதனால் வந்து நான் இதுக்கு 40 ml அளவுக்கு ஷாம்பு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நான் பிளான்ட்டுக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறேன். இது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது வந்து ஒன்று மார்னிங்கில் இல்லைன்னா ஈவினிங்கில் ஸ்ப்ரே பண்ணணும். இப்போ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா, இப்போ நான் இன்றைக்கி காலையில் ஸ்ப்ரே பண்ணுறேன்னா அடுத்த நாள் காலையில் வந்து பிளான்ட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக பியூர் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணி விட்டுருங்க. அதே அன்றைக்கி இல்லை ஒரு நாள் விட்டோ சாயந்தரமாக திரும்பி இதே மாதிரி ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து திரும்பி வாஷ் பண்ணிவிடுங்க. இது இந்த பூச்சி போகிற வரைக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த பூச்சி உங்களுக்கு திரும்பி வராது, பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வந்து இந்த பிளான்ட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கிற ஷாம்பு சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது வந்து நார்மலாக இந்த ஸ்ப்ரே மோடில் வச்சு பண்ணாமல் கொஞ்சம் இது மாதிரி ப்ரெஷர் இருக்கிற மோடில் வச்சு பண்ணிங்கன்னா பிளான்ட்டுக்கு அது இன்னும் ஒரு நல்ல ஃபோர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த பூச்சி இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பூச்சி இருக்காது. அப்புறம் இந்த மாதிரி பிளான்ட் ஃபுல்லாகவே வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் வச்சுக்கோங்க. நார்மலாக நம்ம சீட்ஸ்க்கு ஸ்ப்ரே பண்ணுறதை விட இது கொஞ்சம் ஃபோர்ஸ், இந்த மாதிரி ஃபோர்ஸ் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா இது அந்த மாதிரி பூச்சிங்க மேலே டைரெக்டாக பண்ணும்போது இந்த பூச்சிங்க இருக்காது. இப்போ பாருங்கள், நான் மேலே இருக்கிற பூச்சிங்க எல்லாத்துலேயும் நான் பண்ணி முடிச்சிட்டேன். இங்கே சைடில் இருக்கிற பூச்சிங்க மேலே டைரெக்டாக, இப்போ இங்கே இருக்கிற ஒயிட் கலர் இருக்கிற பூச்சிங்க மேலே டைரெக்டாக நம்ம பண்ணும்போது இந்த பூச்சிங்க இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் இருக்கிற இடத்துல பண்ணிங்கன்னா பூச்சி இருக்காது. இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து நாளைக்கு, அதாவது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு அடுத்த நாள் வந்து நார்மல் வாட்டர் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரே கேன் வச்சு ஃபுல்லாக வாஷ் பண்ணி விட்டுருங்க. அது பார்த்திங்கன்னா பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்கும், பூச்சிங்க எதுவும் இருக்காது. நான் சொன்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.